எஸ்டர்டே போட்டிருந்த வீடியோவில் தி கோட் படத்துக்கு டே ஒனில் ரோஹிணி அண்ட் மாயாஜால ஓப்பன் பண்ண எல்லா ஷோஸுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு பார்த்துருந்தோம். ரோஹிணியில் 5 ஷோஸ் ஓப்பன் பண்ணாங்க, ப்ளஸ் மாயாஜால 20 ஷோஸ் ஓப்பன் பண்ணாங்க. இந்த 25 ஷோஸுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு மல்டிபிளெக்ஸஸை தொடர்ந்து நாவலூர், மதுரவாயல், டிநகர், வெள்ளிவாக்கம்ல இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் சினிமாஸ்லையும் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓஎம்ஆர் ஏஜிஎஸில் 11 ஷோஸும், மதுரவாயல் ஏஜிஎஸில் 18 ஷோஸும், டிநகர் ஏஜிஎஸில் 14 ஷோஸும், வெள்ளிவாக்கம் ஏஜிஎஸில் 19 ஷோஸ்னு மொத்தமாக ஏஜிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸில் மட்டுமே 62 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 62 ஷோஸுமே சோல் அவுட் ஆகிடுச்சு. ஆக ரோஹிணி மாயாஜால் ஏஜிஎஸ்னு மொத்தமாக 87 ஷோஸ் இப்போ வர சென்னை ரீஜனில் டே ஒன்க்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 87 ஷோஸுமே சோல் அவுட் ஆகிடுச்சு. 2024 ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் சென்னை ரீஜனில் மட்டும் டாப் 3 டே ஒன் சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதே தி கோட் தான், 87 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. செகண்ட் பிளேஸில் இந்தியன் 2 ஓட டே 1 61 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. தேர்டு பிளேஸில் தங்கலானுடைய டே 1 51 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம், தி கோட் படம் ரிலீஸ் ஆக இன்னும் 4 டேஸ் இருக்குது, இப்போவே 87 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகி நம்பர் 1 பிளேஸ்க்கு இந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு. ரெண்டாவது, தங்கலானுக்கும் இந்தியன் 2க்கும் கிட்டத்தட்ட 300-600 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணி தான், அதில் 61 ஷோஸும் 50 ஷோஸும் சோல் அவுட் ஆகியிருக்கு. பட் தி கோல்டுக்கு இப்போ வர ஷெட்யூல் பண்ணியிருக்கிறதே 87 ஷோஸ் தான், அதில் அந்த 87 ஷோஸுமே சோல் அவுட் ஆகிருச்சு. அப்போது ஃபைனல் டே 1 ஷோ கவுண்ட்டில் எவ்வளோ ஷோஸ் தி கோல்டுக்கு சோல் அவுட் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் என் தம்பியுடைய ஃப்ரெண்டு கேமிங் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.